السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال رسول الله صلى الله عليه وسلم سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي رواه البخاري غنية صهو صهور حلاء بنيت معنا رمضان ماذا தராவீக என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் நாம் நாம்ளெல்லாம் இங்கே ஒன்று கூறுக்கிறோம் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நறுப்பண்புகளும் கெட்ட குணங்களும் என்கிற தலைப்பில் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் இன்றைய தலைப்பு என்ன என்று சொன்னால் மென்மையே மேன்மை என்கிற தலைப்பு நம்ம எல்லா விஷயத்திலையும் மென்மை காட்டணுமே தவிர என்ன காட்டக்கூடாது கடுமை காட்டக்கூடாது மென்மை காட்டுவது என்பது நற்பண்பு கடுமை காட்டுவது என்பது கெட்ட குணம் சரியா என்கிற அடிப்படையில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வெளி மக்கள்கிட்ட மென்மை காட்டுவாங்க வெளியில் மக்கள்கிட்ட பழகிறாங்கல்ல அவங்கள்ட்ட வந்து அன்பாக பழகுவாங்க பாசமாக பழகுவாங்க மென்மையாக இருப்பாங்க வெளியில் உள்ள மக்கள்கிட்ட அவங்கள பற்றி விசாரித்து பார்த்தீங்களாக்கே அவரை மாதிரி தங்கமான மனுஷ உலகத்தில் யாருமே இல்லை என்கிற அளவுக்கு பழகுவார்கள் ஆனால் கடுமை எங்கே காட்டுவாங்க வீட்டில் போய் மனை போய் பிள்ளைகள்கிட்ட போய் கடுமை என்ன செய்வாங்க காட்டுவாங்க இது நல்ல குணமா கெட்ட குணம் ஏன்னா வெளியே உள்ள மக்களை விட உள்ள உள்ள மக்கள் உங்களுடைய மனைவி உங்களுடைய மக்களை பொறுத்தவரை உங்களையே நம்பி வந்தவர்கள் உங்களுக்கு கீழே உள்ளவர்கள் உங்களை விட பலவீனமானவர்கள் முதல் என்பது மனைவிட்ட காட்டனு மக்கள்கிட்ட காட்டணு தாயிட்ட காட்டனு தந்தையிட்ட காட்டணு என்பதுதான் முக்கியமாக இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் தன்னுடைய மனைவி ஒரு சாப்பாடு சமைச்சு வச்சிருப்பாங்க அதுல சின்ன ஒரு உப்பு ஜாஸ்தியா இருக்கும் அல்லது காரம் என்ன செய்யும் ஜாஸ்தியா இருக்கு அதுக்கு ஒரு கோபம் அதுக்கு ஒரு சண்டை அதுக்கு ஒரு கடுமை காட்டுகிறோமே இல்லையா கொஞ்சம் காரம் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியா போயிட்டனால அவங்க பார்த்து பார்த்து சமைச்சிருப்பாங்க நெசமா காரத்தை போட்டு சாவடிக்கணும்னு நோக்கம் இருந்தே இருக்காது அத கொஞ்சம் காரமா போயிட்டா மென்மையை இழந்து விடுகிறோமே கடுமையை காட்டுகிறோமே அதே சமயத்துல காசு கொடுத்து ஆயிரக்கணக்கான காசை கொடுத்து வெளியே போய் ஹோட்டல் என்ன செய்வாரு போய் சாப்பிடுவாரு அது ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வந்து என்ன செய்வாங்க சாப்பிடுவாங்க அந்த சாப்பாடை பார்த்தியலாக்கே அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது காரம் ஜாஸ்தியாக இருக்கும் உப்பு ஜாஸ்தியாக இருக்கும் ஹோட்டலில் போய் சாப்பிடும் அந்த காரம் ஜாஸ்தியாக இருக்கு பற்றியெல்லாம் அதை பற்றி குறை சொல்லாமல் மென்மை என்ன செய்வார் சாப்பிட்டு போட்டு காசு கொடுத்து வந்துடுறாரு அப்போ எதுக்கு இது சொல்ல வராமுன்னு சொன்னால் இந்த மென்மை என்பது எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும் குறிப்பாக எங்கே இருக்கணும் குடும்பத்தாள்கிட்ட வந்து மென்மை இருக்கணும் என்பது மிக முக்கியமான செய்தி நபிகள் நாயகம் அவங்கள வந்து சஹாபாக்கள் நபி என்று ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சஹாபாக்கள் ஏற்றுக்கிட்டாங்களே சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டதற்கும் ஏற்றுக்கொண்டது மாத்திரம் அல்ல எவ்வளவு சித்திரவதைகள் செய்யப்பட்டாலே இந்த ஈமானில் உறுதியாக நீண்டார்களே பல்வேறு சகாபாக்கள் ஷஹிதாக்கப்பட்டாங்களே அதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் அவர்கள் மீது காட்டிய மென்மை அன்பு பாசம் என்பதை நான் சொல்லவில்லை திருமறை குரான் அல்ல சூரா ஆலைமுரான் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது அத்தியாயத்தின் நூற்றி ஐம்பத்தி ஒம்போதாவது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான் ஃபபிமா ரஹமத்தின் மின் அல்லாஹிலின் த அலகும் வலவு குன் த ஃபல்லன் கலிகள் கல்வி லன் ஃபல்லு மின் ஹவுலிக்கே நபியே அல்லாஹ் உங்களுக்கு செய்த ரஹமத்தின் காரணத்தால்

உங்களை விட்டும் இவர்கள் என்றோ ஓடி போயிருப்பார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான் அப்ப நம்மை விட்டும் மக்கள் ஓடி போய் விடக்கூடாது தூரமாகி விடக்கூடாது நம்மளை நோக்கி நெருக்கமா மக்கள் வரணும் நம்ம என்ன செய்யணும் மென்மை இருக்கணும் மென்மையா பேசணும் மென்மையா பழகணும் அப்படிங்கறதுக்கு இந்த ஆயத்து வந்து அழகான ஆதாரம் என்பது மாத்திரமல்லாமல் ரசூல் இஸ்லாசல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன ஒரு ஹதீஸ் இமா முஸ்லிம் தங்களுடைய சஹிஹ் முஸ்லிமில ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இந்த ஹதீஸை பதிகம் பண்ணுறாங்க இன்னர் ரிஃபுக்க லாயக்கூனு ஃபிஷை இன் இல்லா ஜா உங்களுடைய மென்மைதான் உங்களுடைய செயல்பாடுகளை அழகுபடுத்தும் உங்களுடைய செயல்பாடுகள் அழகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பேச்சில் அழகு இருக்கணும் உங்களுடைய செயலில் அழகு இருக்கணும் என்று சொன்னால் மென்மை பாருங்க மென்மை என்ன செய்யேன் அழகுபடுத்தும் கடுமை என்பது உங்களை கோரமாக ஆக்கிவிடும் கெட்ட பேரை உருவாக்கின மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கினேன் உங்களை அழகுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்று ஒரு ஹதீஸ் பேசுகிறது இன்னொரு ஹதீசல அதே இமா முஸ்லீம் அவர்களை ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணாவது ஹதீசா பதிவு பண்றாங்க மூலமாக சாதிக்க கூடியதை கடுமையின் மூலமாக உங்களால் சாதிக்க முடியாது புரிஞ்சா நம்ம எல்லாம் பிள்ளைங்களை பேசும்போது வாடா போடா இப்படி செய்யறா அப்படி செய்யறா சொல்லுவோமா இல்லையா பிள்ளைங்கள்ட்ட வாடா போடா அப்படி கடுமை காட்டுவோம் வெளியூர் புள்ள வரேன் தங்கமே பாசமே வெளி புள்ளா தங்கம் பாசம் தாமத்த புள்ளா வாடா போடா அப்ப அப்படின்னு சொல்றாம நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி கடுமை காட்டினா தான் சாதிக்க முடியும் அப்படின்னு தப்பு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ரசூல்லா சொல்றாங்க நீங்கள் கடுமையில் சாதிப்பதை விட மென்மையில் என்ன செய்ய முடியும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னா வேலைகளை சாதிச்சுக்கிறனும் அன்பா பலகனும் அப்படின்னு சொன்னா அன்பா பலகனா தான் வேலைகளை சாதிக்க முடியுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அடுத்த ஆதாரம் அதே மாதிரி பாத்தீங்களா நபிகள் நாயகம் எல்லார்ட்டையும் மென்மை காட்டினாங்க எல்லார்ட்டையும் மென்மை காட்டினாங்க உதாரணமாக பல சகாபாக்கள் தவறு பண்ணுவாங்க அந்த கூட எப்படி கண்டிச்சாங்க எப்படி திருத்தினாங்க எவ்வளவு மென்மையா அந்த தப்புகளை டீல் பண்ணாங்கிறதுக்கு நான் ஒரு ஹதீச ஞாபகம் ஊட்டன் இமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் ஏழ்நூத்தி எண்பத்தி மூணாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ பதிவு பண்றாங்க நபிகள் நாயகம் அலிசல்லம் தொலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி தொலை வைத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு சஹாபி கொஞ்சம் லேட்டாக தொழுகைக்கு வருகிறார் ஒன்று ரெண்டு மூன்று அக்காத்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யறாரு கொஞ்சம் லேட்டா வர்றாரு வந்த சஹாபியுடைய பேர் என்ன என்று சொன்னால் அபு பக்கரா அலி அல்லாஹூ அணுகு அபு பக்கர் அல்ல அபு பக்கர் சித்தீக் அலி அல்லாஹூ அல்ல இன்னொரு சஹாபி சஹாபி பேர் என்ன அபு பக்கரா ரலி அல்லாஹூ அனுகே கொஞ்சம் லேட்டாக பள்ளிக்கு வர்றாங்க பள்ளிக்கு வந்து பார்த்தா ரசூல் அல்லாஹிஸ்லாம் ருக்குவையில் இருக்கிறார்கள் அப்போ ரசூல் சாஹிஸ்லம் ருக்குவில் இருக்கிறனால சஹாபாக்கில் ருக்குவில் சஃப் சஃபாக சஹாபாக்கள் ருக்குவையில் இருக்கிறார்கள் அவர் மசூ நபவியை தொடர்ந்து பார்க்குறாரு எல்லாரும் சஃபுல வந்து ருக்குவில் இருக்கிறாங்க என்று பார்த்தோனையுமே அவர் என்ன முடிவு பண்ணிட்டான்னு சொன்னால் நம்ம அங்கிருந்து இங்கே சஃபுல சேர்றதுக்குள்ள ரசூல்லா சமி அல்லாஹொலிமன் ஹமீதா அப்படின்னு சொல்லிடுவாங்க எந்திரிச்சிருவாங்க ருக்கு ஐ பெற்று கொண்டால் ரக்காத்தை பெற்று கொண்டு விட்டார்கள் ருக்கு ஐ பெற்று கொள்ளவில்லை என்று சொன்னால் ரக்காத் என்ன செய்ய முடியாது பெற்றுக்கிற முடியாது என்கிற அடிப்படையில் அந்த சஹாபி அங்கேயே என்ன பண்ணார் சொன்னால் தக்கிபர் கட்டி ருக்குவுக்கு போயிட்டார் சஃபுல வந்து சேராம அங்கனையே ருக்குவுக்கு போய்விட்டு ருக்குவுலையே நடந்து அப்படியே வந்து என்ன செய்வார் சஃபுல வந்து சேருவார் நல்ல நோக்க தான் நல்ல நோக்கேன் செஞ்ச செயல் என்ன தப்பு அப்படி அங்கனே ருக்கு போய்விட்டு ருக்கு இல்லைய வந்து வந்து சஃபுல இங்க அங்க வந்து சேர்ந்துட்டார் இப்படி சேர்ந்த கொஞ்சம் ஸ்பீடா வேற ஸ்பீடா ஓடி வர வர்றாரு ஓடி வந்து சேர்ந்துடுறார் இந்த ஓசை ஓடி வரக்கூடிய சவுண்ட் இருக்கு பத்தியா இதை ரசூல் சாசலம் தொழுகையிலே கேட்டு விட்டார்கள் தொழுகை முடிகிறது முடிச்ச உடனே யார் இந்த மாதிரி ஓடி வந்தது அப்படின்னு கேட்பாங்க சம்பந்தப்பட்ட சஹாபி தொழுகை அவருடைய அந்த விடுபட்ட ரக்காத்துக்கெல்லாம் முடிச்சு போட்டு நான் தான் ரசூல்லா லேட்டா வந்தேன் நீங்க ருக்குவுல இருந்தீங்க நான் அங்கனையே ருக்கு பண்ணிட்டு ஓடிக்க வந்து செஸ்வல சேர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு அந்த சஹாபி சொன்னார் அவர் செஞ்சது சரியா தவறா அவர் செஞ்சது தவறு இந்த தவறை ரசூல் சாசல்ல கடுமை காட்டாமல் எப்படி திருத்துறாங்கன்னு சொன்னா சொல்லுவாங்க உங்களுடைய ஆர்வத்தில் அல்லாஹ் பறக்க செய்வானாக உங்களுடைய ஆர்வத்தை இன்னும் அதிகப்படுத்துவானாக நல்ல நீயத்தை தானே நீயத்திற சொல்ல பார்க்குறாங்க உங்களுடைய நீயத்தில் உங்களுடைய ஆர்வத்தை அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்துவானாக என்று சொல்லிவிட்டு இருந்தாலும் லாதாவூத் இனிமேல் இப்படி மறுபடியும் நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நபிகள் நாயகளை செல்லும் அந்த சஹாப்பிட்ட சொன்னாங்க என்கிற இந்த ஹதீஸ் எம்மா புகாரி பதிவு பண்ணுறாங்கள எதுக்கு இது சொல்ல வர்றேன்னு சொன்னால் ஒரு தப்பகோட எப்படி கண்டிச்சாங்க ஒரு தப்பை எப்படி திருத்தினாங்க அவருடைய மனசு காயப்படாத அளவுக்கு கடுமை காட்டாமல் எவ்வளவு மென்மைய இந்த மாதிரி சொன்னா அந்த சஹாபிக்கு ரசூல்லா மேல எவ்வளவு பாசம் வந்திருக்கும் பாசம் வந்திருக்குமா இல்லையா இந்த பாசம் வந்திருக்கிறது மட்டும் இல்ல இது மாதிரி தப்பை மறுபடியும் செய்வாரா செய்யவே மாட்டார் பாருங்க ஒன்னு இப்படி செயல் என்பது அந்த நபர் மீது பாசத்தை ஏற்படுத்தேன் ரெண்டாவது அவர் சொன்னாரு பாருங்க அந்த சொல்லுக்கு வந்து அவங்க என்ன செய்வாங்க அப்படி கட்டுப்படுவாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மட்டுமல்லாமல் இந்த தவறை விட இன்னொருத்தர் இதை விட பெரிய தவறு செஞ்சாரு அந்த தவறை இமா புகாரி தங்களுடைய சஹி புகாரியின் இருநூத்தி பத்தொன்பதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க ரசூல்லாஹ் இஸ்லாசல்லம் மதீனாவுடைய பள்ளிவாசல் மசூ நபியில உட்கார்ந்து சஹாபாக்களுக்கு மார்க்க சம்பந்தப்பட்ட செய்திகளை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு கிராமவாசி காட்டரம்பி வருவாரு வந்து என்ன பண்ணாருன்னு சொன்னா பள்ளிவாசல உட்காந்து ஒண்ணுக்கு இருக்கிறாரு பள்ளிவாசல தொழு இடத்துல உட்காந்து யூரின் போறார் புரிஞ்சா அவராவது அங்க ருக்கு பண்ணிபிட்டு ஓடி வந்தாரு அந்த தப்ப விட இந்த தப்பு இங்கே உட்காந்துக்கிட்டு ஒண்ணுக்கு போறது என்ன எவ்வளவு பெரிய அநாகரீகம் எவ்வளவு பெரிய அசிங்கம் இந்த அநாகரீகம் அசிங்கம் கூட அவருக்கு தெரியவில்லை அந்த அளவுக்கு கிராமத்து அந்த அளவுக்கு காட்டாராவே அவர் உட்காந்து ஒண்ணுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு தொழு இடத்துல மசூ நபவில்லை அதை பார்த்த உடைய சஹாபாக்களுக்கு பயங்கரமான கோபம் என்னடா இங்கன்னா வந்து ஒண்ணுக்கு போறாரு நதி சாய்க்கிறாரு என்ற சஹாபாக்களுக்கு கோபம் ஏற்பட்டு அவரை போய் அடிக்கணும் அப்படின்ட்டு வேகமாக அவரை நோக்கி என்ன செய்வாங்க சஹாபாக்கள் ஓடுவார்கள் ஓடுகின்ற சஹாபாக்களை பார்த்து நபிகள் நாயும் சொன்னார்கள் லா தஸ்ரிமுஹு லா தசிரி அவரை நீங்கள் தடுக்க வேண்டாம் அவரை நீங்கள் தடுக்க வேண்டாம் நீங்க ஓடி போறீங்கன்னு சொன்னா பயத்துல யூரின் போறாரு டக்கு நிப்பாட்டுவாரு அது அவருக்கு ஒரு சிரமம் அந்த யூரின் போகும்போது முழுசா போயிட்டு நிப்பாட்டினா அது உடம்புக்கு ராகத்தா இருக்கும் முழுசா போகாம பாதியில் நிப்பாட்டுவது என்பது அவருக்கு அது கஷ்டமா கஷ்டம் இல்லையா அது அவருக்கு கஷ்டம் அந்த கஷ்டத்தை கூட நீங்கள் அவருக்கு பள்ளிவாசல உட்கார்ந்துகிட்டு ஒண்ணுக்கு இருக்கிறாரு அவர் முழுசா யூரின் போய் முடிக்கட்டேன் போக ஆரம்பிச்சுட்டாருல போக ஆரம்பிச்சத முழுசா முடிக்கட்டேன் என்று ரசூலுல்லா இஸ்லாலு செல்ல சஹாபாக்கள் கோவப்பட்டு சஹாபாக்கள் போனாங்கல்ல அவங்கள்ட்ட சொன்னாங்க சொன்ன உடனே சஹாபாக்களும் அமைதி காத்தார்கள் ரவந்தவர் முழுசா யூரின் போய் முடிச்சிடறாரு பள்ளிவாசலுக்குள்ள யூரின் போய் முடிச்ச உடனேயுமே ரசூல் அல்லா இஸ்லா செல்ல சஹாபாக்கள்கிட்ட கொஞ்சம் வாலியில பாத்திரத்துல தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டாங்க தண்ணி கொண்டு வரப்பட்டது தண்ணி கொண்டு வரப்பட்டவனையும் அழகி ரசூல் அலுவலிசல்லாம் ரசூல் அலுவலிஸ்லம் அந்த யூரியனில் தண்ணீரை ஊத்தி என்ன செய்தார்கள் கழுவி ஊட்டார்கள் ஒரு காட்டரபி வந்து பள்ளிவாசல்ல ஒண்ணுக்கு போறாரு அவர் யூரின் போய் முழுசா கேட்டும் சிரமப்படுத்தாதையே என்று சொல்லி யூரின் போய் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நஜீசை அந்த அசிங்கத்தை கழுவுறது யாரு நம்மளா இருந்தா நான் யாரு நான் நபி நபி மட்டும் இல்ல இந்த சாம்ராஜ்யத்தின் அதிபராக இருக்கிறேன் நான் வந்து இந்த வேலையை செய்ய முடியுமா வேலை வாங்குவோமே தவிர வேலை செய்ய மாட்டோம் ஆனா ரசூல் சாசல கண்ணை காட்டினா கட்டுப்பட ஆயிரம் சகாபாக்கள் இருக்கிறாங்க ஆனால் வேலை வாங்காம தண்ணியை மட்டும் கேட்டு தண்ணி கொண்டு வந்த உனையுமே அவங்க ஊத்தி அதை கழுவி விட்டாங்க கழுவி விட்ட பிறகு சொன்னார்கள் அந்த யூரின் போனார அவர்கிட்ட இது பள்ளிவாசல் இல்லையா இது புனித ஸ்தலம் இல்லையா இப்படி புனித ஸ்தலத்தை அசுத்தப்படுத்தலாமா என்று நபிகள் நாயகம் சொல்லி செல்லும் அவருக்கு வந்து நன்மையை ஏவி தீமை என்ன பண்ணாங்க தடுத்தாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது அப்ப எதுக்கு இது சொல்ல வரேன்னு சொன்ன பள்ளிவாசல்ல ஒண்ணுக்கு போறது எவ்வளவு பெரிய தப்பு யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாம் இருந்தா நம்ம ஒருத்தரே இருந்தா நம்ம பள்ளிவாச ஒருத்தரு ஒண்ணுக்கு போறதை விடுங்க தூப்பிட்டார் புரியுது என்ன பேசுவோம் என்ன வார்த்தைகள் போறவர அமைதியா இருந்தாங்க அமைதியா டீல் பண்ணாங்கன்னு சொன்னா இதுதான் மென்மை இது பேர் என்ன மென்மை இப்படி மென்மை காட்டும் போதுதான் அவர் மேல மதிப்பு வரும் அவர் மேல பாசம் வரேன் அந்த வார்த்தை மேல நம்பிக்கை வரேன் அந்த நம்பிக்கையில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாரே என்கிற அடிப்படையில் ரசூல் சா இவர் மேல மென்மை காட்டினாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது அதே மாதிரி பார்த்தீங்களாக்கே சில பேர் ரசூல்லாட்ட வேணுண்டே வம்புக்கு வருவாங்க வம்பு இழுப்பாங்க வம்பு இழுக்கக்கூடிய மக்கள்கிட்ட சில பேர் என்று சொன்னால் யூதர்கள் யூதர்கள் வேணுக்கு என்ன செய்வாங்க பிரச்சனையை பண்றதுக்காக வருவாங்க அவங்கள்ட்ட ரசூல் சாஸ்திரம் எவ்வளவு மென்மை காட்டுனாங்க என்கிற இந்த ஹதீசை அதே இமா புகாரி ஆறாயிரத்தி இருபத்தி நாலாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க ரசூல்லா இஸ்லாசல்ல மசூர் நபவியில பள்ளிவாசில் மார்க்க சம்பந்தப்பட்ட செய்தியை சொல்லுவாங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது யூத கூட்டம் ரசூல்லாவை பார்க்கறதுக்காக பள்ளிக்கு வருவாங்க ரசூல்லாவுடைய வீடும் பள்ளிவாசனும் பக்கம் பக்கம் தானே ஓட்டி ஓட்டி தான் இருக்கேன் அப்ப அந்த யூத கூட்டம் ரசூல்லாட்ட வருவாங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா அஸ்ஸாமு அலைக்கும் என்ன சொன்னார்கள் அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொன்னார்கள் அஸ்ஸாமு அலைக்கும் என்று சொன்னால் உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும் உங்கள் மீது மரணம் உண்டாகட்டும் அப்படின்னு இது சாபம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் சலாமத்தை சாமு என்று சொன்னால் அதாவது லைனத்து அல்லது மௌத்து அப்ப வந்த உங்க ரசிய குறைவாக அவமதிப்பதற்காக வேணுமென்றே வம்பு இழுப்பதற்காக அஸ்ஸாமு அழைக்கும் என்று அந்த யூதர்கள் சொன்னார்கள் சொன்ன உனையே அதை கேட்ட ரசூல் செல்ல வாழைக்கும் என்று சொன்னார்கள் புரிஞ்சா அவர்கள் சொன்னது அசாமு அலைக்கும் உங்கள் மீது சாபம் உண்டாகட்டும் மௌத்து உண்டாகட்டும் என்று அவர்கள் சொன்னார்கள் அதுக்கு ரசூல் சலா செல்ல வாழைக்கும் உங்கள் மீதும் புரிஞ்சா ஆனா ரசூல்லா சாமுடு சொல்லல லேனத்து சொல்லல நீங்க எனக்கு என்ன கேட்டியலோ அது உங்களுக்கு வரட்டேன் என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு சொன்ன உனியுமே அதை கேட்ட அன்னை அன்னைஷார் கோபம் தாங்க முடியல தாங்க முடியாமல் சொன்னார்கள் உங்கள் மீது அல்லாவுடைய அல்லாவுடைய கோபம் உண்டாகட்டும் அல்லாவுடைய மரணம் உண்டாகட்டும் என்று அன்னை ஆயிஷார் அலையல்லாஹோனகா கோபத்தில் சபிக்க ஆரம்பிக்கிறார்கள் கோபத்தில் அப்படி சபிக்கிற போதே ரசூல் ஆயிஷா நாய்க்கு உபதேசம் பண்ணுவாங்க மகிழனி ஆயிஷா ஆயிஷாவே பொறுமை ஆயிஷாவே மென்மை கோவத்தில் அவங்க சசம் சத்தம் போடுறாங்க கோவத்தில் சத்தம் போடுகிற போதே அவங்கள கூப்பிட்டு வம்புக்கு வந்தாங்கல்ல அவங்கள கூப்பிட்டு கண்டிப்பா கண்டிக்காம ஆயிஷா நாயிட்ட மகிழனி ஆயிஷா ஆயிஷாவே மென்மையாக நடந்து கொள் ஆயிஷாவே பொறுமையாக நடந்து கொள் ஏன் என்று சொன்னால் இன்னல்லாக ரஃபீக்குன் அல்லாஹவே மென்மையாளனாக இருக்கிறான் சர்வ சக்தி உள்ள ரபுல் ஆலமீன் சர்வ அவன் நினைத்தால் எதுவும் செஃப் ஆலுல் இமாயுரீத் அவன் நாடி எதை செய்யக்கூடிய ரப்புல ஆலமீன் இன்னல்லாஹ ரஃபிய குன் அந்த அல்லாஹவே மென்மையாளன் அவன் மென்மையாலன் மாத்திரமல்ல யுஹெப்பூர் ரிஃபுக்கே அவன் மென்மையை விரும்புகிறான் எதில் என்று சொன்னால் ஃபில் அமுரி குள்ளிஹி உங்களுடைய எல்லா காரியங்களிலும் அவன் எதை விரும்புகிறான் மென்மை விரும்ப எந்த காரியமாக இருந்தாலும் சரி எந்த செயல்பாடுகள் நீங்கள் செய்கின்ற வியாபாரமாக இருக்கலாம் உங்களுடைய விவசாயமாக இருக்கலாம் உங்களுடைய குடுக்கல் வாங்கலாக இருக்கலாம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் மென்மையாளன் அவன் மென்மையை விரும்புகிறான் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் என்று ரசூல் ஆயிஷா நாய்க்கு உபதேசம் பண்ணாங்க பண்ணவுனை ஆயிஷா நாய் கேட்போம் யார் ரசூல் அவங்க என்ன சொன்னாங்க நீ கேட்கலையா அப்படின்ட்டு ரசூல்லாட்டே கோவமா என்ன சொன்னாங்கன்னு நீ கேட்கலையா அப்படின்னு ஆயிஷா நாய் கேட்டாங்க அதுக்கு ரசூல்லா கூலா பதில் சொல்லுவாங்க நான் என்ன பதில் சொன்னேன்னு நீ கேட்கலையா அப்படின்னு கேட்டு அவங்க சொன்னது அஸ்ஸாம் வலைக்கும் சொன்னாங்களா இல்லையா அதுக்கு நான் என்ன பதில் சொல்லிட்டேன் என்னுடைய கண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாதிரி சபிக்க முடியாது அந்த 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 நாகரீக கண்ணிய உறக்கிறது நானும் வாழைக்கும் என்று சொல்லிவிட்டேனே அதை நீ கேட்கவில்லையா என்று ரசூல் சாஹிசலம் ஆயிஷா நாயுடு சொன்னாங்க என்று இந்த ஹதீஸ் பேசுகிறதே அப்ப வேணுக்குன்னு வம்புக்கு வர்றாங்க இல்ல அவங்கள்ட்ட கூட எவ்வளவு நாகரிகமாக நடந்து கொண்டார்கள் ஐஷா ரலி இல்லாஹா கோபப்பட்டாங்களே கோவப்படுற ஆயிஷா கோவப்படாத மென்மையாக நடந்து கொள்ள என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அவ கோவப்படாமல் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் கடுமை காட்ட எந்த மாதிரியான மக்களா இருந்தாலும் கூட கடுமை காட்ட கூடாது என்பதற்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான அடுத்த ஆதாரம் இன்னும் சொல்ல போன அதாவது இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாமிய எதிரிகள் இச முஸ்லிம்களை அழிப்பதற்காக இஸ்லாத்தை அழிப்பதற்காக போருக்கு வர்றாங்கல்ல அதில் ஒருத்தர் வந்து சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒரு அவரை பற்றி இமா புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியில் நானூற்றி அறுபத்தி ரெண்டாவது ஹதீஸா பதிவு பண்ணுறாங்க சுமாமா என்று சொல்லக்கூடிய ஒருவர் ஒரு நாட்டுடைய மன்னர் அந்த நாட்டுடைய யமாமா என்று சொல்லக்கூடிய நாடு இருந்துச்சு எமாமாவுடைய மன்னர் தான் சுமாமா இந்த சுமாமா சஹாபாக்களால் கைது செய்யப்படுகிறார் ஒரு போர்க்களத்தில் கைது செய்யப்பட்டு அந்த கைதி எங்கே சிறை வைக்கப்பட்டார் என்று சொன்னால் மதீனாவுடைய பள்ளிவாசல் அந்த காலத்தில் சிறைச்சாலை இல்லையா இல்லையா சிறைச்சாலை இல்லை என்ற காரணத்தால் மதீனாவுடைய பள்ளிவாசலில் ஒரு தூணில் வந்து ரசூல்லா அவரை கட்டி போட்டுருங்க என்று சொல்லி விட்டார்கள் அந்த கைதி போர்க்கைதி போர்க்கைதி மசு நபவியில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் பட்டிருக்கிற போது ரசூலுல்லா இஸ்லா செல்ல டெய்லி அஞ்சு வேலை தொழுகைக்கு வருவாங்கல்ல தொழுகைக்கு வருவாங்கல்ல அப்படி வருகிற போது ஒரு மன்னராக ஒரு ஆட்சி தலைவராக அவர் போர்க்குற்றவாளி என்ற காரணத்தால் விசாரிப்பார்கள் முதல் நாள் விசாரித்தார்கள் இரண்டாவது நாள் விசாரித்தார்கள் மூன்றாவது நாளும் விசாரித்தார்கள் மூன்று நாட்கள் விசாரித்து விட்டு அந்த சகாபாக்களுக்கு சொன்னார்கள் இந்த சுபாமாவை நீங்கள் விடுதலை செய்து விடுங்கள் கைதி போர் போர்கை கட்டி வச்சுட்டு மூணு நாள் ரசோல்லா விசாரிச்சாங்க விசாரிச்சு விட்டு மூணா நாள்ல சொல்றாங்க இவர் என்ன செய்யுங்க விடுதலை செய்து விடுங்கள் இந்த சகாபாக்களுக்கு உத்தரவிட்டார்கள் உத்தரவிட்ட உனையுமே விடுதலை செய்யப்பட்ட அந்த சுமாமா என்ன செய்தார் என்று சொன்னால் நேரா பள்ளிவாசருக்கு பக்கத்துல ஒரு தோட்டத்தை பார்த்தாரு அபு தல்லஹா அலி அல்லாஹு அவருக்கு சொந்தமான ஒரு பேரிச்ச தோட்டம் அதுல தண்ணி இருந்துச்சு அங்கே போய் நல்லா குளிச்சார் நல்லா குளிச்சு போட்டு மறுபடியும் மசூ நபவிக்கு வந்தாரு ரசூல்லாவை பார்த்தாரு

ஒரு மார்க்கத்தை அதிகமாக வெறுத்தேன் என்று சொன்னால் எதை நான் வெறுத்தேன் இஸ்லாமிய மார்க்கத்தை நான் வெறுத்திருக்கிறேன் ஒரு ஊரை ஒரு நகரத்தை அதிகமாக வெறுத்தேன் என்று சொன்னால் இந்த மதினமா நகரத்தை நான் அதிகமாக வெறுத்தேன் ஆனால் மூன்று நாட்கள் என்ன நீங்க பேசுறீங்க என்னை நீங்க விசாரிச்சீங்க அந்த உங்களுடைய பேச்சு உங்களுடைய மென்மை என்பது என்னை தலைகீழாக மாற்றிவிட்டது இப்போது அல்லாவின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன் இந்த துன்யாவில் ஒருவரை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கு நிகராக வர யாரை நேசிக்கல உங்களை தான் நேசிக்கிறேன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதிகமாக நேசிக்கிறேன் இந்த மதீனமா நகரத்தை அதிகமாக நேசிக்கிறேன் என்று சுமாமா என்ற போர் கைதி ரலி அல்லாஹு அனுகுவாக மாறினாரு அப்படி மாறியதற்கு காரணம் என்ன ரசூலுல்லாஹுடைய மென்மை இன்னைக்கு யோசிச்சு பாருங்க ஒரு கைதியை போலீஸ் வந்து கைது பண்றாங்க போலீஸ் கைது பயன் பண்ணி ஒரு இருபத்தி நாலு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் என்ன செய்யறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிறாங்க விசாரிச்சு போட்டு மருத்துவமனை அப்புறம் கோர்ட்டு அப்புறம் ஜெயில வச்சுட்டாங்க அப்படி சொன்ன அந்த விசாரிச்சு அதிகாரி இருக்கிறாரில்ல இன்ஸ்பெக்டர் விசாரிச்சிருப்பாரு எஸ்ஐகள் விசாரிச்சிருப்பாங்க மத்த மத்த போலீஸ்காரங்க விசாரிச்சிருப்பாங்க அந்த போலீஸ்காரரை பத்தி சரியா அந்த கைது கைது கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாரு நல்லவர்னு சொல்லுவாரா இவங்கெல்லாம் சாதாரண ஒரு போலீஸ் சாதாரண ஒரு இன்ஸ்பெக்டர் சாதாரண ஒரு எஸ்ஐ இவங்களுக்கு மேல ஆயிரம் அதிகாரம் இருக்கிறது ஆனா ரசூலுல்லா வந்து ஒரு ஆட்சியின் தலைவராக இருக்கிறாங்க இருந்தும் கேட்கறதுக்கு தான் கேட்கணும் அதுக்கு மேல யாரும் கேட்க முடியாது ஆனாலும் எவ்வளவு மென்மையாக இருந்தாங்க எந்த அளவுக்கு அல்லாவுக்கு பயந்தாகிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம் அப்ப எதுக்கு நான் சொல்ல வர்றா அப்படின்னு சொன்ன நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பரவ வேண்டும் என்று சொன்னால் நம் மீது மக்களுக்கு நல்லெண்ணம் வர வேண்டும் என்று சொன்னால் எல்லார்ட்டையும் மென்மை காட்டணும் எல்லார்ட்டையும் மென்மை அடக்கணும் வெளிலையும் மென்மை வேணும் குறிப்பாக மனைவி மக்கள்கிட்ட மனைவி மக்கள்கிட்ட மென்மை வந்து முதல் பரது வெளியில மென்மை என்பது இரண்டாவது பரது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரே ஒரு ஆயத்தை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம வந்து ஃபிர் அவனை பத்தி கேள்விப்பட்டுக்கிறோம் இல்லையா அவன் எவ்வளவு நல்லவன் நல்லவனா கெட்டவனா எவ்வளவு பெரிய கெட்டவன் எவ்வளவு பெரிய அநியாயக்காரன் எவ்வளவு பெரிய அக்கிரமக்காரன் இந்த ஃபிராவுனை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான் சூரா தாஹா என்று சொல்லக்கூடிய இருபதாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு ஆகிய வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள் ரெண்டு நபிமார்களுக்கு அல்லாஹ் இடக்கூடிய கட்டளை முதல் நபி மூசா அலை இஸ்லாம் ரெண்டாவது நபி ஹாருன் அலை இந்த ரெண்டு நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்றான் இதுஹவா இலா ஃபிராவுனை இன்னஹு தகா

எப்படி பேசுங்கள் என்று சொன்னால் ஃப கூலஹு கவுல லயினன் மென்மையாக நீங்கள் பேசுங்கள் அவ்வளோ பெரிய அநியாயக்காரன் அவ்வளோ பெரிய அநியாயக்காரன்ட்ட போய் என்ன செய்யுங்க மென்மையாக நீங்கள் பேசுங்கள் மிருதுவாக பேசுங்கள் கடுமை காட்ட வேண்டாம் நீங்கள் மென்மையாக பேசினால் உங்களுடைய தாவாவை அவன் ஏற்றுக்கொள்ளக் கூடும் ஹிராவுன்ட்ட பை மென்மையாக தாவா செய்ங்க என்று அல்லாஹ்ரபுலா ஆலமீன் மூசா நபிக்கு ஹாரூன் நபிக்கு உத்தரவிட்டான் என்று குரான் பேசுகிறது இன்னைக்கு நம்ம எவ்வளோ பேர்கிட்ட தாவா செய்கிறோமே அவங்க என்ன ஃபிராவுன மாதிரியா அது மாதிரி அநியாயக்காரவங்களா இப்ப ஃபிராவுன்ட்ட போய் மென்மையா பேச அப்படிங்கும் போது நம்ம மக்கள் எல்லாம் சாதா சீதா மக்கள் தான் அவங்கள்ட்ட போய் அந்த கண்ணியத்தோடு அந்த மென்மையோடு தாவா செஞ்சால்தான் அவங்க என்ன செய்வாங்க நீங்க சொல்லக்கூடிய ஆயத்த ஹதீசுகள் ஏத்துக்கிடுவாங்க நீங்க கடுமை காட்டினால் ஆயத்துக்கு மதிப்பு இருக்காது ஹதீசுக்கு நெருக்காது மதிப்பு இருக்காது என்று சொல்லி எப்படி நபிகள் நாயகம் சொல்ல எல்லார்ட்டையும் மென்மை காட்டினாங்களோ எப்படி சகாபாக்கள் எல்லார்ட்டையும் மென்மை காட்டினாங்களோ மென்மை காட்டி நல்லவர்கள் என்று பெயர் பெற்றார்களோ அதுபோன்று எல்லோரிடத்திலும் மென்மை காட்டக்கூடிய நல்லவர்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன் ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب